கிழக்கு வாசல், கிழக்கு மத்திய வாசல். பாருங்கள், கிழக்கு திசையின் மத்திய வாசல் இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். ஆனால் அந்த வாசல் எப்பொழுதுமே கிழக்கு மத்தியத்திலிருந்து தென்கிழக்குக்கு செல்லக்கூடாது. ஏனென்றால் மத்தியத்திலிருந்து, சென்டர் ஆஃப் ஈஸ்ட்லேருந்து அது தெற்கு போக போக அந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கு எப்பொழுதுமே வீட்டில் சந்தோஷம் இருக்காது, நோய் நொடி இருக்கும். அந்த வீட்டில் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஆகாது. என்ன ஆகும் என்று சொல்லும் பொழுது சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த கிழக்கு வாசலில், கிழக்கு மத்தியத்தில் இரண்டாம் பாகம் வடகிழக்கு பக்கம் இருந்தால் அது நன்மை செய்யும். நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், இரண்டாம் பாகம் மூணாம் பாகம் தென்கிழக்கு. தென்கிழக்கில் வாசல் உடன் படிக்கட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்தில் தண்ணீர் தொட்டி இருக்கக்கூடாது. ஏனென்றால் அக்னேய ஸ்தானத்தில் தண்ணீர் தொட்டி இருந்தால், நீர் தொட்டி இருந்தால், அல்லது கிணறு இருந்தால், அல்லது போரிங் இருந்தால் தீமை அதிகமாகும். ஏனென்றால் தண்ணிக்கும் அக்னேயத்துக்கும் ஆகாது. அக்னி என்று சொல்லும் பொழுது நெருப்பு, நெருப்புக்கும் தண்ணீருக்கும் ஆகாது. இந்த இரண்டு தெய்வங்களும் ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது அந்த வீட்டு வாரிசுகளுக்கு பிரச்சனை உருவாகும். அதனால் தென்கிழக்கு வாசல் இருந்து அல்லது தென் மத்திய வாசலாக இருந்து நீங்கள் தென்கிழக்கில் அக்னேயத்தில் கிணறு போட்டீங்கன்னா அந்த பாகம் எருங்கிவிடும். தென்கிழக்கு எருங்கிவிட்டால், அதில் தண்ணீர் இருந்தால், இது வந்து உங்களுடைய வாரிசுகளுக்கு கண்டிப்பாக ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்கும். ஐயா, நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க ஐயா, பரவாயில்ல. வாடகை வீட்டில் இருந்தாலும் ஐயா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தென்கிழக்கு வாசலாக இருந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தாலும் சரி, முதல் மாடியில் இருந்தாலும் சரி, அந்த படிக்கட்டு ஏறும் பொழுது அங்கே தண்ணீர் தொட்டி இருந்தால் உங்களுடைய ஜாதகர், உங்கள் மகனுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி 12வது பாவத்தில் இருக்கிறாரா, அதை சனி ராகு பார்க்கிறதா, அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. தென் கிழக்கு, அதுவும் தண்ணீர், வாசலுக்கு பக்கத்தில் தண்ணீர், மதிய பகுதியில் வாசல் இருந்து அதுக்கு வடகிழக்கில் தண்ணீர் தொட்டி இருந்தால் பணம் கொட்டும், பணம் தப தப தபன்னு வரும், நல்லா இருக்கும், வீட்டில் சந்தோஷம் இருக்கும், சுகமாக இருக்கும். அதனால் கிழக்கில் மத்தியத்தில் வாசல் இருந்து, வடகிழக்கில் தண்ணீர் தொட்டி இருந்து, தென்கிழக்கில் படிக்கட்டு இருந்தால் அந்த வீட்டில் நீங்கள் எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள். ஆனால் வாசல் வைக்கிறவங்க பல தப்பை செய்து விடுவார்கள். வீட்டை கட் பண்ணிவிட்டு வாசல் உள்ளுக்கு வைப்பாங்க. அந்த மாதிரி வைத்தால் நீங்கள் 10 கோடிக்கு அதிபதியாக இருந்து அந்த வீட்டுக்கு போகும்பொழுது அது 15 கோடி ஆகாது, அது 10 கோடியில் தான் நிற்கும். அதனால் எப்பொழுதுமே வாசல் அந்த அவுட்டர் வாலுக்கு ஒட்டின மாதிரியே வைக்க வேண்டும். அதில் கட்டு வச்சு, உள்ளே கட்டு வச்சு வாசல் வைக்கக்கூடாது. எப்பொழுதுமே வாசல் வைக்கும் பொழுது, பிரதான வாசல் வைக்கும் பொழுது, அதுவும் கிழக்கு வாசல் வைக்கும் பொழுது அந்த ரோடு, அந்த வீதி, அந்த தெருவிலேருந்து பூமி உள்ளுக்கு அடங்கக்கூடாது. இதுதான் ரோடுனா வீடு கீழே அடங்கக்கூடாது. கீழே அடங்கிவிட்டால் அந்த வீட்டில் பித்ரதோஷம் உருவாகும். சாதாரணமாக ஒரு வீடு கட்டிவிட்டு நம்ம கார்பரேஷன்காரங்க ரோடை நோண்டாமல் அப்படியே ரோடுக்கு மேலே ரோடு போட்டுன்னே போவாங்க. போட்டுன்னே போகும்போது 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னே 4-5 வாட்டி போட்டு விட்டால் அந்த வீடு, அதுவும் பர்டிகுலர் ஈஸ்ட் வீடு, உள்ளுக்கு அடங்கிவிடும். உள்ளுக்கு அடங்கி விட்டு அந்த ரோடு மேலே போனால் அந்த மழை தண்ணி வீட்டுக்குள்ளே வரும். அந்த வீடுகளில் எல்லோரும் பாருங்கள், அந்த வீட்டுடைய வருமானம் குறைஞ்சிவிடும், வாரிசுகள் சோம்பேறி ஆகிவிடுவார்கள், பித்ரதோஷம் உருவாகும், பண வசதியே இருக்காது. அந்த வீட்டில் வாழ்றவர்கள் எல்லோரும் சோம்பேறியாகி விடுவார்கள்.
இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.